ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைசூர் போர், அதாவது ஆங்கிலேய மைசூர் போர், ஆங்கிலேய மராத்திய போர்கள், இதை பற்றினா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம், இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட வீடியோ பிளாசி போர், பக்சார் போர், கர்நாடகா போர், இந்த மூணு போர் பற்றி உங்களுக்கு தெரியலை, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரும், அதை போய் பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள். சப்போஸ் அதை நான் பார்த்துட்டேன்னு சொன்னீங்கன்னா டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகிறோம், வாங்க. ஹலோ மாணவ கண்மணிகளே, ஆங்கிலேய மைசூர் போர்கள். இந்த மைசூர் போர் வந்து 4 தடவை நடக்குது. முதல் ஆங்கிலேய மைசூர் போர், 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர், 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர், 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். இதில் முக்கியமான யாருன்னா ஹைதர் அலியும் திப்பு சுல்தான் தான். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஹைதர் அலி அவருடைய மகன் திப்பு சுல்தான் இவங்களுக்கு தான் இந்த போர் நடக்குது. வாங்க இந்த போர்களை பற்றி பார்ப்போம். ஹைதர் அலியின் தலைமையில் மைசூர் சமஸ்தானம் தென்னிந்திய வரலாற்றின் மிகப்பெரிய எழுச்சியை பெற்றுச்சான். இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி உருவாக்கத்திற்கு எதிராக ஹைதர் அலியும் அவரது மகன் திப்பு சுல்தானும் முக்கிய பங்காற்றினர். இருவரும் வீரதுரத்துடன் ஆங்கிலேயரை எதிர்த்திருக்காங்க. 1761 ஹைதர் அலி மைசூர் சமஸ்தானத்தின் உண்மையான ஆட்சியாளர் ஆனார். மேலும் அவர் ஆங்கிலேயருக்கு வலிமை மிக்க எதிரியாகவும் திகழ்ந்தார். இப்போ முதல் ஆங்கிலேய மைசூர் போர் 2 வருஷம் நடக்குது. அதில் ஹைதர் அலியின் வளர்ச்சி, அவர் பிரெஞ்சுக்காரர்களிடம் கொண்டிருந்த நட்புறவு, இது வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு பொறாமையாக இருந்துச்சு. அடுத்து ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தியர்கள், ஹைதராபாத் நிஜாம், ஆங்கிலேயர்கள், இவங்க மூணு பேரும் முக்கூட்டணியை ஏற்படுத்துகிறாங்க. இதுதான் காரணம், இந்த முதல் ஆங்கிலேய மைசூர் போருக்கு காரணம். இந்த போரில் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். பாங்க, தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கில படை உதவியுடன் ஹைதராபாத் நிஜாம் 1761 மைசூர் மீது படையெடுத்தார். ஆங்கில படையை ஹைதர் அலி தோற்கடித்து மங்களூரை கைப்பற்றினார். 1769 மார்ச் மாதம் ஹைதர் அலி மதராஸ் மீது படையெடுத்தார். இதனால் ஆங்கிலேயர்கள் 1769 ஏப்ரல் 4 அவரிடம் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. மதராஸ்னா சென்னை. இந்த மதராஸ் உடன்படிக்கையில் என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், 1769 மதராஸ் உடன்படிக்கை நடக்குது. அதில் போரின் முடிவில் மதராஸ் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட போது போருக்கு முன்னர் இருந்த பகுதிகளை இரு தரப்பினரும் திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. மற்ற நாடு தாக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது என உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அந்த உடன்படிக்கை சரியாக நிறைவேறலை. அதனால் என்ன செய்கிறாங்க, 2ஆம் மைசூர் போர் வந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம் பாருங்கள், 1769 தானே அந்த மதராஸ் உடன்படிக்கையை செஞ்சாங்க. ஆனால் அதை வந்து ஆங்கிலேயர்கள் நிறைவேற்ற தவறிட்டாங்க. 1771 மராத்தியர்கள் ஹைதர் அலி மீது படையெடுத்த போது மதராஸ் உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலிக்கு என்ன செய்யலை, உதவி செய்யலை. ஹைதர் அலியின் ஆட்சிக்குட்பட்ட பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான மாகியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர். இந்த நிகழ்வு ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதர் அலி, ஹைதராபாத் நிசாம், மராத்தியர்களின் முக்கூட்டணியை உருவாக்கிருச்சு. அதனால் இப்போ 2ஆம் மைசூர் போர் நடக்குது. இந்த 2ஆம் மைசூர் போரில் 1781 ஆங்கில படை தலைவர் சார் அயர்கூட் ஹைதர் அலியை பரங்கிப்பேட்டை, அதாவது போர்டோ நோவா என்ற இடத்துல தோற்கடிக்கிறார். மேலும் மைசூர் படைகள் சோளிங்கர் என்ற பகுதியிலும் தோல்வியை தழுவியது. போரின் போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி 1782 இறந்துறார். அவரின் இறப்புக்கு பின் அவரது மகன் தான் யார், திப்பு சுல்தான். இந்த மைசூர் போருக்கே முக்கியம் யாராருன்னு சொன்னால் ஹைதர் அலியும் அவருடைய மகன் திப்பு சுல்தான் தான். அவர் போரை தொடர்ந்து நடத்துகிறாரு. 1783 திப்பு ஆங்கிலேய படைத்தளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் அவரது படை வீரர்களையும் கைது செய்கிறாரு. இது பின்னால் திப்புவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துச்சு. அதனால் ஒரு போர்னால், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு போர்னால் அதுக்கு பிறகு அதுக்கு உடன்படிக்கை செஞ்சு அதை சரி சமாதானப்படுத்திடுவாங்க. அதுபோல் மங்களூர் உடன்படிக்கை செய்கிறாங்க. 1784 மார்ச் 7 ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கு இடையே உடன்படிக்கை கையெழுத்தானது. இரு பிரிவினரும் போரில் கைப்பற்றிய பகுதிகளை திரும்ப அளி கொடுத்துடணும், போர் கைதிகளையும் ஒப்படைச்சிடணும் அப்படின்னு உடன்பாடு செய்கிறாங்க.
அடுத்து மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர். இதுக்கு என்ன காரணம் பாருங்கள், இந்த மங்களூர் உடன்படிக்கை வந்து 1784 இருந்துச்சுல, அதுக்கு பிறகு எதிராக வெளிநாட்டுடன் கூட்டணி அமைக்கும் பொருட்டு பிரான்ஸு மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு திப்பு சுல்தான் தன்னுடைய தூதர்களை அனுப்பினார். ஆங்கிலேய கூட்டணியில் இருந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திப்பு சுல்தான் 1789 தாக்கிறார். இந்த சமயத்தில் திப்பு சுல்தானுக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ஹைதராபாத் நிஜாம் மற்றும் மராத்தியர்களுடன் இணைந்து மூவர் கூட்டணியை உருவாக்கினார். 2 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த போரில் திப்பு சுல்தான் தனியாக எதிர்த்து போராடுறார். இந்த போர் 3 கட்டங்களாக நடைபெறுது. அதில் வந்து அதுக்கு பிறகு நம்பிக்கை இருந்த திப்பு சுல்தான் ஆங்கிலரிடம் பேச்சுவார்த்தைக்கு உடன்படுறார். இதனை ஏற்றுக்கொண்ட காரன் வாலிஸ் 1792 ஸ்ரீரங்கப்பட்டன உடன்படிக்கையை திப்பு சுல்தானுடன் செய்து கொண்டார். இந்த அப்போ தான் ஸ்ரீரங்கப்பட்டன உடன்படிக்கை 1792 நடக்குது. இந்த உடன்படிக்கையின்படி தன்னுடைய ஆட்சி பகுதியில் பாதி பகுதியை ஆங்கிலேயருக்கு கொடுத்துட்டார். யார்? திப்பு சுல்தான். அடுத்து போர் இழப்பீட்டு தொகையாக எவ்வளோ கொடுக்குறான்னு பாருங்கள், 3.6 கோடி செலுத்த வேண்டும். அதோட தன்னோட 2 மகன்களையும் ஆங்கிலேயர்கிட்ட பிணை கைதிகளை ஒப்படைக்க வேணும் என திப்பு சுல்தான் கட்டாயப்படுத்தப்படுறார். இதன் மூலம் ஆங்கிலேயர்கள் எந்தெந்த பகுதியெலாம் பாருங்கள், மலபார், குடகுமலை, திண்டுக்கல் மற்றும் பாரமஹால், அதாவது கோயம்புத்தூர், சேலம் ஆகிய பகுதிகளையெல்லாம் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இதனால் அடுத்து என்ன ஆகுது, 4வது மைசூர் போர் வருது. இந்த திப்பு சுல்தான் 1792 ஸ்ரீரங்கப்பட்டன உடன்படிக்கையின் மூலம் காரன் வாலிஸ் பிரபுவால் அவமரியாதை செய்ததை மறக்கவில்லை. இந்த இங்கே சொன்னோம்ல, ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அவங்க மகனையும் கைதிகளாக இருக்கணும், 3.6 கோடி பணம் கொடுக்கணும் அப்படிலாம் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப வெறி ஆயிடுச்சு. யாருக்கு? திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் யார்? ஹைதர் அலியோட மகன். அவங்க வந்து மைசூர் பகுதியை ஆட்சி செஞ்சவங்க. இப்போ இந்த 4வது கர்நாடக போருக்கு என்ன காரணம் அப்படின்னா, திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த முறை வெளிநாட்டு கூட்டணிக்கான அரேபியா, துருக்கி, ஆப்கானிஸ்தான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுடன் தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறாரு. அந்த சமயத்தில் எகிப்து மீது படையெடுத்த நெப்போலியனும் திப்பு சுல்தான் தொடர்பு வச்சுருந்தார். பிரெஞ்சு அலுவலகம் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வருகை புரிந்த அவர்கள் ஜாக்கோபியன் கழகத்தை நிறுவினார்கள். மேலும் அங்கு சுதந்திர மரம் ஒன்று நடப்பட்டதாம். 1799 வெள்ளசலி பிரபு திப்புவின் மீது போர் எடுக்கிறாரு. இது குறுகிய காலம் நடந்த கடுமையான போராக இருந்துச்சு. திட்டமிட்டபடி மைசூரின் மேற்கே பம்பாய் இராணுவம் தளபதி ஸ்டூவர்ட் தலைமையில் படையெடுத்தது. இச்சமயத்தில் மெட்ராஸ் இராணுவ தலைமை ஆளுநரின் சகோதரர் ஆர்த்தர் வெள்ளசலி தலைமையில் திப்பு சுல்தானை தாக்கிட்டாங்க. திப்பு சுல்தானை தாக்கினவுடனே 1799 மே 4வது நாளில் ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்றிட்டு திப்பு சுல்தான் வீர தீரமாக போரிட்டாலும் இறுதியில் அவரை கொன்றாங்க. இவ்வாறாக 4வது மைசூர் போர் என்ன செய்து முடிவுக்கு வந்துச்சு. ஒட்டு மொத்தமாக 4 போரும் 4வது போர் வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். அந்த போருக்கு பின்னால் மைசூர் தானே, மைசூர் போர் தானே இது, அது என்னென்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். கனரா, வயநாடு, கோயம்புத்தூர், தாராபுரம் ஆகிய பகுதியில் ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க பகுதியோடு இணைச்சிக்கிட்டாங்க. அடுத்து இந்து உயர் குடும்பத்தை சேர்ந்த 3வது கிருஷ்ணராஜா உடையார் மைசூர் அரியணையை ஏறிறாரு. திப்பு சுல்தான் குடும்பத்தினர் வந்து வேலூர் கோட்டைக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ பார்க்க போகிறது அடுத்து ஆங்கிலேய மராத்திய போர். ஆங்கிலேய மராத்திய போர் வந்து 3 முறை நடக்குது. முதல் ஆங்கிலேய மராத்திய போர் 7 வருஷம் நடக்குது. 2வது வந்து 2 வருஷம். 3வது ஆங்கிலேய மராத்திய போர் வந்து 9 வருஷம் நடக்குது. இந்த முதல் ஆங்கிலேய மராத்திய போர் எப்போ நடக்குதுன்னா 1775 வரைக்கும். அதுக்கு என்ன, அந்த போரினுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போரின் முடிவில் 2வது மாதவராவ் பேஷ்வாவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ரகுநாதராவுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டது. பிரிட்டிஷ் அரசுக்கு சால்செட் பகுதி வழங்கப்பட்டது. இந்திய அரசியலில் சால்பை ஒப்பந்தம் பிரிட்டிஷாருக்கு செல்வாக்கை ஏற்படுத்தியது. பிரிட்டிஷாருக்கும் மராத்தியர்களுக்கிடையே அடுத்த 20 ஆண்டுகளுக்கு சமாதான உறவு நீடித்தது. ஆனாலும் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள உள்நாட்டு விவகாரம், உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டே இருக்குது.
அடுத்து இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர். பேஷ்வா துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தௌலத் ராவ் சிந்தியா மற்றும் ராகோஜி போன்ஸ்லே ஆகியோர் மராத்திய சுதந்திரத்தை காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க. அடுத்து 1804 ஜெய்ப்பூர் பிரதேசத்தை ஹோல்கர் சூறையாடும் போது ஆங்கிலேயர்கள் அவருக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. இந்த போரனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போருக்கு பின் மராத்தியர்களின் வலிமை காலப்போக்கில் என்ன செய்யுது, பலவீனம் அடைஞ்சிருச்சு. இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தலையாய சக்தியாக மாற தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வியாபாரத்துக்கு வந்தவங்க ஒவ்வொரு அரசுகளோடையும் ஒவ்வொரு பகுதிகளோடையும் போரிட்டு பெரிய சக்தியாக மாறிட்டாங்க. அடுத்து மூன்றாவது மராத்திய போரில் வந்து என்ன விளைவு வருது அப்படின்னா, இந்த போர் முடிவில் மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டு மற்றும் பேஷ்வா பதவி ஒழிக்கப்பட்டது. பேஷ்வா இரண்டாம் பாஜிராவின் பெரும்பாலான பகுதிகள் பம்பாய் மாகாணத்தோடு இணைக்கப்பட்டது. தோற்கடிக்கப்பட்ட போன்ஸ்லே மற்றும் ஹோல்கரின் மராத்திய பகுதிகளான நாக்பூர், இந்தூர் ஆகியவை ஆங்கிலேயர்களால் கையகப்படுத்தப்பட்டன. மராத்தியர்களின் கடைசி பேஷ்வாவான இரண்டாம் பாஜிராவுக்கு வருடாந்திர ஓய்வூதியம் 800,000 ரூபாய் வழங்கப்பட்டுச்சான். இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க